ஹை கைஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம இதை பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா தான் இருந்திருக்கும், ஆனா வந்து தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்கின் வந்து பயங்கரமா டேமேஜ் ஆயிட்டு இருக்கும். சோ அப்படி உங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கு, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து கரெக்டான ஒரு வீடியோ தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. சோ நான் வந்து ஒரு கிரீம் மாதிரி தான் சொல்ல போறேன். நீங்க வந்து தக்காளி போடுங்க, சக்கரை போடுங்க, இந்த மாதிரி நான் சொல்ல போறது இல்ல. சிம்பிளா ஒரே ஒரு கிரீம் மட்டும் சொல்லி நான் முடிக்க போறேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சோ அப்பதான் உங்களுக்கு தெளிவாகவும் உங்களுக்கு தெரியும் என்ன விஷயம் நான் சொல்ல வரேன் அப்படின்னு. சோ வீடியோ ஃபுல்லா பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் நல்லா தான் இருந்திருக்கும், ஆனால் வந்து நம்ம யூடியூப் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து இதில் நிறைய பேர் நிறைய ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களே, இதை வாங்கி ட்ரை பண்ணு, இதை வாங்கி ட்ரை பண்ணு, ஸ்கின் நல்லா இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம வந்து நம்மளும் அதை நம்பி வாங்கி யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு வந்து செட் ஆகாமல் போயிட்டுருக்கோம். ஸ்கின் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகிட்டுருக்கும், நல்லா தான் இருந்திருக்கும், ஆனால் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கும். ஸ்கின் வந்து வேறு லெவல் டேமேஜ் ஆகிட்டுருக்கும். அது எந்த அளவு டேமேஜ் ஆகிருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு கிளிப்பிங் ஒன்று வச்சிருக்கேன், என்னோட வீடியோ கிளிப்பிங், அது நான் உங்களுக்கு அதை ஷோ பண்றேன். ஸோ இதை நீங்க பாருங்க, என்னோட ஸ்கின் வந்து இந்த அளவு எனக்கு மோசமாயிடுச்சு. என் ஸ்கின் ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கி ஒன்று ட்ரை பண்ணேன். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு சுத்தமாக செட்டே ஆகவே இல்லை இத்தனைக்கும். அது வந்து நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட்லாம் சொன்னது, எனக்கு வந்து சுத்தமாக செட் ஆகாமல் வந்து ஸ்கின் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸ்கின் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் அதை போட்டு அடுத்த நாளே வந்து ஸ்கின் எனக்கு அப்படியே அலர்ஜி ஆகிடுச்சு. நமக்கு தெரியும்ல, அலர்ஜி ஆகிடுச்சுன்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் வீங்கிடும், ஒரு மாதிரி பேச்சி பேச்சி ஆகிடும், அரிக்க ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஸோ இந்த மாதிரி தான் என் ஸ்கின் வந்து பயங்கரமாக மோசமாயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணோம் எதுவுமே தெரில. ஸோ நான் வந்து இமீடியட்டாக ஒரு டாக்டர் கிட்ட தான் போனேன். நானும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணேன், நானும் நிறைய யூடியூப்லாம் பார்த்து ஓகே கர்ட் போட்டால் அது சரியாயிடும் இது சரியாயிடும் சொல்லிட்டு நானுமே நிறைய ட்ரை பண்ணிட்டேன். ஒரு ரெண்டு நாள் ட்ரை பண்ண எனக்கு எதுவுமே செட்டே ஆகவில்லை, ஸ்கின் அப்படியே தான் இருக்குது. நான் வந்து வெளியவும் போகணும், ஸோ இந்த மாதிரி கன்சர்ன்லாம் நிறைய இருக்குல்ல. ஸோ எனக்கு என்ன பண்ணுறது எதுவுமே புரியல. நான் இமீடியட்டாக ஒரு டாக்டர் தான் போய் பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து டாக்டர் வந்து ஒரு க்ரீம் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த க்ரீம் பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த க்ரீம் காமிச்சதுக்கப்புறம் வந்து ஐயோ இந்த க்ரீமா நான் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருக்கேன், இது வந்து அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து சொல்லாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இந்த க்ரீம் போடணும். அதை விட்டுட்டு வந்து ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு போடுறேன் அப்படின்னா தயவு செஞ்சு அது மாதிரிலாம் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்கின் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகிடும். உங்களுக்கு இருக்க ஸ்கின்னை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் கிளியராக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுவே போதும். அதை விட்டுட்டு ஸ்கின் வந்து நல்லா வெள்ளையாக்கணும் அப்படின்னு மைண்ட் செட்டில் இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வந்து பர்சனலி தெரியாது. நான் வந்து இப்போவே நான் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு வந்து ஸ்கின் ரொம்ப இந்த மாதிரி நான் சொன்ன கன்சர்ன் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு, அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க, அப்புறம் என்ன எதுவும் சொல்லிடாதீங்க. ஸோ நான் எந்த க்ரீம் பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த க்ரீம் தான் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதோட நேம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இது வந்து 33 ருபீஸ்க்குங்க ரீட்டெயில் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து எனக்கு டாக்டர் வந்து கொடுத்தது தான். எனக்கு வந்து ஸ்கின் நீங்கள் பார்த்துருப்பீங்கள, ஸோ அந்த மாதிரி ஸ்கின் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணணும் தெரியாமல் தான் டாக்டர்கிட்ட போய் இந்த க்ரீம் அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. எனக்கு இது கொடுத்தக்கப்புறம் எனக்கும் ஒரு பெருசு நம்பிக்கை வரல, ஏன்னா 33 ரூபாய் இந்த க்ரீம் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற எனக்கு தோணிடுச்சு. சரி ஓகே, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம், எவ்வளோ பண்ணியாச்சு இது என்ன அப்படின்ற மாதிரி ஓகே இதை வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கி நான் ட்ரை பண்ணேன். நான் டாக்டர் வந்து சொன்னது வந்து 7 டேஸ் போடுங்க, அதுக்கப்புறம் விட்டுருங்கம்மா, உங்கள் ஸ்கின் நார்மல் ஆகிட சொல்லிட்டாங்க. ஓகே நான் வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு ஒரு 2 டேஸ்லேயே பயங்கர ரிசல்ட் தெரிஞ்சுது. பயங்கர ரிசல்ட்னா எப்படி சொல்கிறது, அப்படியே ஸ்கின் வெள்ளையாயிட்டேன் அந்த மாதிரி ரிசல்ட் இல்லை. எனக்கு வந்து என்னோடய ஸ்கின் வந்து எனக்கு பழைய ஸ்கின் வர ஆரம்பிச்சிச்சு, நான் நார்மல் ஆகிடுச்சு, என்னோடய ஸ்கின் நார்மல் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் நமக்கு வேணும், அதுவே எனக்கு பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணோம். இது வந்து வந்து ஒரு ஸ்கின் க்ரீம் ஓகேங்களா, இது வந்து ஒரு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் யூஸ் பண்ணும். அதை விட்டுட்டு ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்கின் பயங்கரமாக டேமேஜ் ஆகிடும். ஸோ அதில் எந்த டவுட்டுமே இல்லை, உங்களுக்கு கண்டிப்பாக டேமேஜாக ஆகும். ஏன்னா 1 இயர் 2 இயர்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அவங்களாம் வந்து எனக்கு சொல்லும்போது எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, என்ன இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா ஸ்கின் வந்து ஒயிட்டனிங் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க, பட் எனக்கு அந்தளவு தெரியல. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அது நமக்கு தேவையில்லாத கண்டென்ட்டு. இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மட்டும் தயவு செஞ்சு இந்த க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு வாங்கி யூஸ் பண்ணாதீங்க, அப்புறம் என்ன எதுவும் சொல்லிடாதீங்க. கண்டிப்பாக ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்க. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேயோ இல்லை கழுத்துலேயோ ஒரு கொஞ்ச நேரம் போட்டு ஒரு 5 ஹவர்ஸ் அப்படி விட்டு பாருங்க. எப்பவுமே 24 ஹவர்ஸ் சொல்லுவாங்க.
ஸோ வந்து இமீடியட்டாக இது வந்து க்ரீம், ஸோ இது வந்து பெரிய ப்ராப்ளம் எதுவும் கொடுக்காது. பட் எதுக்கோ கொஞ்சம் நேரம் விட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் செட் ஆகிடுச்சு எதுவுமே ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். 7 days போடுங்க, அதுக்கப்புறம் தயவு செஞ்சு போடவே போடாது. நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணுறதோ இல்லை மெசேஜ் பண்ணுறதோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த யூடியூபர் சொன்னாங்க நான் இதை வாங்கி போட்டேன் என் ஸ்கின் இப்படி ஆகிடுச்சு, இந்த யூடியூபர் சொல்கிறாங்கன்னு வாங்கி போட்டால் இப்படி ஆகிடுச்சு அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ யூடியூப் பார்த்து நிறைய பேர் வாங்கி நம்ம வந்து ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ அப்படி ஆயிருந்தது ப்ராடக்ட் போட்டு செட் ஆகாமல் ஸ்கின் வந்து இந்த மாதிரி மோசமாக ஆயிடுச்சு அப்படின்னா மட்டுமே இந்த க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு வாங்கி யூஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து கடகடன்னு பேசி இந்த வீடியோ நான் எடுத்துட்டேன். ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை வந்து இப்போ எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இந்த இந்த க்ரீம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த க்ரீம் பார்க்குறதுக்கு, ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு இந்த அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஃபேர் அண்ட் லவ்லிலாம் நம்ம போடுவோம்ல, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. இது வந்து நைட்டில் மட்டும்தான் பண்ணும், காலில் போடக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் காலில் போடுறீங்க அப்படின்னா தயவுசெய்து அப்படியே நிறுத்திடுங்க, காலெலாம் போடக்கூடாது. இதை நைட்டு மட்டும் போடணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் போடாமல் வெளியே போகவே கூடாது, வெயிலில் போகவே கூடாது. ஸோ இந்த மாதிரி போட்டு இதை வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் உங்களோட ஃபேஸில் வந்து மாதிரி ரப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்சர்வ் ஆகிடும், அவ்வளோதான். இது வந்து ஒரு மெடிசன் ஒரு மெடிசன் ஸ்மெல் தான் வரும். ஸோ இது வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு இது ஒரு க்ரீம் இது. ஸோ நீங்கள் வந்து மெடிக்கல் ஷாப்பில் தான் வந்து கேட்டு வாங்கணும். இந்த மாதிரி தான் நம்ம இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணோம். இதை போட்டு காலையில் தயவு செஞ்சு சன்ஸ்கிரீன் போட்டு வெளியே போங்க, டெய்லி சன்ஸ்கிரீன் போடுங்க. சன்ஸ்கிரீன் போடலாம், ஸ்கின் நல்லா தான் இருக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் வாங்கி அதுக்கப்புறம் அதை வந்து போக்குறதுக்கு இந்த மாதிரி வர ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஸ்கின்னு. நான் இப்போ வந்து ஃபேஸில் ஏன் போட்டு காமிக்கல அப்படின்னா, இப்போ வந்து என் ஸ்கின் நல்லா தான் இருக்குது, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் போட்டு நமக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க, பெரிய பிரச்சனை வரும். அதெல்லாம் அதெல்லாம் வேணாம். ஸோ ஸ்கின் இது வந்து கொஞ்சம் மெடிசன் க்ரீம் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதனால நான் கையில் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். நிறைய பேருக்கு தெரியாதுல எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்பீங்க, அவங்களுக்காக நான் சொன்னது. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இப்படி தான் இந்த க்ரீம் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிங்கன்னு தயவு செஞ்சு சன்ஸ்கிரீன் போடுங்க. இந்த மாதிரி கன்சர்ன் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், தேவையில்லாமல் நல்லா இருக்க ஸ்கின்னை கெடுத்துக்காதீங்க. ஸோ எஸ், அவ்வளோதான், நான் எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்யூ. அண்ட் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.